கோலி டாக் கோலிவுட் நியூஸ். விஜய் ஆண்டனியோட யமன் பட வியாபாரம் தொடங்கியது. நான் சலீம் படங்களுக்கு அப்புறம் பிச்சைக்காரன் படம் விஜய் ஆண்டனிக்கு மெகா ஹிட்டாக அமைஞ்சது. அதனால் அதுக்கப்புறம் அவர் நடித்த சைதான் பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு இடையே வெளியாச்சு. ஆனால் ரூபாய் நோட்டு பிரச்சனை, வர்தா புயல் போன்ற பிரச்சனைகளால் அந்த படம் எதிர்பார்த்தபடி வசூலிக்கலை. அதனால் தன்னோட அடுத்த படமான யமனை இன்னொரு பிச்சைக்காரன் சொல்கிற அளவுக்கு வெற்றி பெற வைக்கணுங்கிற முயற்சியில் இறங்கியிருக்காரு விஜய் ஆண்டனி. மேலும் இதுவரைக்கும் அவர் நடித்த படங்களை அவரே தயாரிச்சுட்டு வந்த நிலையில் இந்த யமன் படத்தை லைகா நிறுவனம் தயாரிச்சிருக்கு. ஏற்கனவே விஜய் ஆண்டனி நடித்த நான் படத்தை இயக்குன ஜீவா சங்கர் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படத்தில் நாயகியா மியா ஜார்ஜ் நடிக்க வில்லனா மம்புட்டியான் தியாகராஜன் நடிச்சிருக்காரு. அரசியல் சம்பந்தப்பட்ட அதிரடியான கதையில உருவாகி இருக்கும் இந்த படத்தோட அனைத்து கட்ட படப்பிடிப்புகளும் முடிவடைந்து இப்போ இறுதிக்கட்ட பணிகள் நடந்துட்டு இருக்கு. இந்த நிலையில இந்த படத்தை ஃபர்ஸ்ட் காப்பி அடிப்படையில தயாரிச்ச விஜய் ஆண்டனி சில முக்கிய விநியோகஸ்தர்கள் கிட்டயும் வியாபாரமும் பேசிக்கிட்டு இருக்காரு.